அரசியல் அதிகாரம், அரசியல் ஊழல், நிலச்சுரண்டல், வளச்சுரண்டல், தமிழின் அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுத்த என்னை ராஜபக்ஷ அரசாங்கம் அவர்களுடைய அதிகாரம் என்னை மிக பயங்கரமாக பழிவாங்கியுள்ளது. மட்டக்களவு மக்களை பொறுத்தவரையில் அதாவது வந்து என்னிலே வந்தாலும் எங்கள் தமிழ்நாடு அமைப்பு தன்னிலை மாறாதவர்கள், அடக்குமுறைக்கு எதிரான எங்களுடைய தார்மீக போராட்டம் நிச்சயமாக தொடரும். ஏனென்றால் 15 மாதங்கள் சிறையிலே நாங்கள் வாழ பழகிக்கொண்டோம். அதனுடையால் சிறைச்சாலை அடக்குமுறையை பற்றி நாங்கள் எல்லளவேனும் கவலை கொள்ளப் போவதில்லை. எங்களுடைய தமிழர்களுடைய அடக்குமுறைக்கு எதிராக தமிழ்நாடு அமைப்பு தொடர்ந்து செயற்பட்டு கொண்டே இருக்கும். பயங்கரவாத தடை சட்டம் வந்து அதாவது ராஜபக்சேவினுடைய அரசாங்கம் தங்களுடைய எதிரிகளை அடக்குவதற்காக, தங்களுக்கு எதிரானவர்களை சிறையில் அடைப்பதற்காக அந்த சட்டத்தை இப்போது கையாண்டு கொண்டிருக்கிறோம். அதை நடந்து கொண்டிருந்தது இதுவரை. தற்போதைய நிலையில் எந்த சிங்கள அரசியல் தலைவர் வந்தாலும் தமிழர்களுக்கு ஜனநாயகம் கிடைக்காது, அதுதான் உண்மையான விஷயம்.